கிட்டத்தட்ட 7.17 பார்க்க போகிறோம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே உயரம் வந்து 9 சென்டிமீட்டர், உட்புற ஆரம் 21 சென்டிமீட்டர், வெளிப்புற ஆரம் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. ஓகேவா? ஸோ தீர்வு, உள்ளீடற்ற உருளையின் அந்த உள்ளீடற்ற உருளை வந்து நம்ம படம் பிக்சர் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினே நான் அப்போ உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஸோ உள்ளீடற்ற உருளையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா உயரம் ஹச், உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் மற்றும் வெளிப்புற ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் என்க. இங்கு ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வந்து 21 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 28 சென்டிமீட்டர், ஹச் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹைட் கன அழகு. ஓகேவா? ஸோ பையோட மதிப்பு 22/7, கேபிட்டல் ஆர் வந்து 28 ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 21 ஸ்கொயர்ட் இன்ட்டு 9. ஸோ 22/7, 28 ஸ்கொயர்டு வந்து நம்ம ஸ்கொயர்டு டேபிளில் போட்டு பார்த்தோன்னா 28 ஸ்கொயர்டு 784 மைனஸ் அதே போல் 21 ஸ்கொயர்டு 21 24 பெருக்கணும்னா 441 இன்ட்டு 9. ஸோ 784 441 கழிச்சோம்னா 343. ஸோ 22/7 இன்ட்டு 343, 1/7 4/7 28, மீதி 6 இருக்கு, அப்போ 63, 9/7 63. ஸோ 22 9 பெருக்கணும்னா 22 9 பெருக்கணும்னா 198, 198 49 பெருக்கிறேன், 9702. ஓகேவா? எனவே தேவையான இரும்பின் கன அளவு 9702 கன சென்டிமீட்டர். ஓகேவா? இது கன அளவுன்றதுனால கன சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும், அல்லது எப்படி போடணும்னா சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப்னு போடணும், 9702 சென்டிமீட்டர் கியூப்னு போடணும், இல்லைன்னா கன சென்டிமீட்டர்னு போடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஸ்கொயர் டேபிள் வந்து படித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸி, 50 ஸ்கொயர்டு வரைக்கும் நம்ம மனப்படம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும்போது ஈஸி. இல்லைன்னா 28 பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், 21 பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அப்போ டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாம் 1 ஸ்கொயர்லேருந்து 50 ஸ்கொயர்டு வரைக்கும் மனப்படம் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸி. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.